ஹலோ எவ்ரிவான், என்னடாவா மதன் கோரி மாதிரி பேசணும்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வீடியோ மதன் கோரி பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெல்கம் டு மை ஹோம் என்ற டைட்டிலில் மதன் கோரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் ட்ரைபாட் பக்கத்தில் 4 பிளாக் கலரில் இன்னமும் நின்று இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு நிறைய பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா மதன் கோரி அந்த வீடியோவில் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அதன் பெயர் என்னென்னா அஸ்கோட்டிக் ஃபோம், அப்படி இல்லைனா அஸ்கோட்டிக் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நிறையா மியூசிக்கல் ஸ்டூடியோவில் இருந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த அஸ்கோட்டிக் ஃபோமை அவர் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, அவர் இருக்கிற வீட்டில் ஹோம் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே இல்லை. ஸோ அதனால் எக்கோ கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த எக்கோவை தடுக்கிறதுக்காக அந்த அஸ்கோட்டிக் ஃபோமை அவர் ட்ரைபாட் சுற்றி வைத்திருக்கார். இந்த பகுதியில் வரும் சவுண்ட் எஃபெக்ட் எக்கோ கொஞ்சம் அதிகமாகவே கேட்குதுன்னு சொல்லலாம். பட் அந்த அஸ்கோட்டிக் ஃபோமை சுற்றி இருக்கிறப்ப எக்கோ அதிகமாகவே கேட்கல. அதுவும் இல்லாமல் அவர் மைக் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக நாய்ஸும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அவர் அந்த அஸ்கோட்டிக் ஃபோமை ட்ரைபாட் சுற்றி வைத்திருக்கார். நான் மதன் கோரி கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன், ஏன்னா அவர் அந்த பிளாக் போடுறப்ப இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸில் பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அந்த வீடியோவை பார்க்குறவங்க வியூவர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் இந்த அஸ்கோட்டிக் ஃபோம் யூஸ் பண்ணுறதுனால லைட்னிங் எஃபெக்டோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் சிம்பிள் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இந்த அஸ்கோட்டிக் ஃபோம் பின்னாடி இருக்கிற சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் முடிந்த அளவுக்கு அந்த வீடியோவை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.